இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளுக்கு இடைப்பட்ட எல்லையில் காசா பகுதி அமைந்துள்ளது. இங்கு ஹமாஸ் என்ற இஸ்லாமிய படை தன்னாட்சி செய்து வருகிறது. இதற்கு பாலஸ்தீனம் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் காசா எல்லைப் பகுதிகளை கைப்பற்ற இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை ஹமாஸ் படையினர் திடீரென இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்தனர். வெறும் 20 நிமிடங்களில் 5000 ஏவுகணைகள் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் இஸ்ரேல் பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருப்பதால் காசா குறித்த பேச்சு மீண்டும் உலக அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் காசாவின் பின்னணியை முழுமையாக தெரிந்து கொள்வோம். இஸ்ரேல் எகிப்து மற்றும் மத்திய தரைக்கடல் எல்லைகளை கொண்ட சிறிய பகுதி காசா. வெறும் 140 சதுர மைல்கள் பரப்பளவு கொண்ட இங்கு சுமார் 20 லட்சம் பேர் வாழ்ந்து வருகின்றனர். உலகிலேயே மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியாக காசா விளங்குகிறது. 1948 இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்டதற்கு பின்னர் எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த காசா, பின்னர் 1967 நடந்த போருக்கு பின் இஸ்ரேல் கட்டுப்பாட்டின் கீழ் சென்றது. அதைத் தொடர்ந்து 2005 பிறகு சர்வதேச அளவில் இருந்து வந்த அழுத்தங்களை எதிர்கொள்ள முடியாமல் காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேறியது. 2006 முதல் ஹமாஸ் என்னும் ஆயுதப்படை குழு காசாவை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டுள்ளது. இங்கு வாழும் மக்கள் வேறு நாட்டிற்கு வெளியேற முடியாமலும் காசாவில் அடிப்படை வசதிகள் இன்றி பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். பாலஸ்தீனிய ஆளுமையின் கீழ் சென்ற காசாவில் வசிக்கும் 10%க்கும் மேற்பட்டவர்கள் 19 வயதிற்கு உட்பட்டவர்கள். இவர்கள் குடிக்கும் தண்ணீர் 96% சுகாதாரமற்றது. உலக அளவில் வேலையில்லாத விகிதம் அதிகமாக இருக்கும் காசாவில் 45% பேருக்கு வேலை இல்லை. 65% பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நிலையில் நாள் ஒன்றிற்கு 13 மணி நேரம் மட்டுமே அங்குள்ள மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றனர். அடிக்கடி போர், ஏவுகணை தாக்குதல், மரண ஓலம் என நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழும் காசா மக்கள் தினந்தோறும் நரகத்தின் இருளில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.